ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மினி சீரீஸை தான் மூவி வெர்ஷனில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்படியே வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம ட்ராமாவோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணலாம் வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ தான் கரெக்டாக அவளுடைய ஃப்ரெண்டுமே வரா. என்னடி நீங்கள் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கே, என்ன காரணம்ன்ற மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான்ற மாதிரி இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. சரி, கையில் இவ்வளோ வெயிட் வச்சிருக்கா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்ற மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்படி போகும்போது டோரை வேகமாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போக, இப்போ அந்த டோர் கரெக்டாக அப்படியே ஹீரோயின் முகத்தில் அடிக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அவளுக்கு பார்த்தோன்னே சம பயமாகுது. உடனே கையில் வச்சிருந்த அந்த பாக்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தா ஒரு பையன் வந்து அவளை காப்பாற்றி விட்டுடுறா. இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. ரெண்டு பேரும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களா. ஸோ ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயினை வேற அவன் காப்பாற்றி விட்டுருக்கான். அப்படியே பார்த்துட்டே இருந்தவங்களுக்கு லவ் வரும்னு பார்த்தா ஹீரோயின் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல. அவனை பார்த்ததுமே அப்படியே அவனை பிடிச்சி ஒரே தலை கீழே தள்ளி விட்டுட்டு இவ பாட்டுக்கு அங்கிருந்து கத்திக்கிட்டு கிளம்பி போயிட்றா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்புறம் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவங்க மூணு பேருமே சேர்ந்து ஹீரோயினோட பாஸை பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. ஹீரோ வந்து இப்போதான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண போறான் போல. ஸோ ஜூனியராக தான் வந்திருக்கான். ஆனால் என்னதான் ஹீரோ வந்துட்டு இந்த கம்பெனியில் ஜூனியராக வேலை சேர்ந்திருந்தாலும் அவனுக்கு வந்து இந்த கிராஃபிக் டிசைன்லாம் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல. ஸோ அதனால ஹீரோயினோட பாஸ் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, இனிமே உனக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீ இனிமே இவங்கிட்ட கேட்கலான்ற மாதிரி ஹீரோவையும் அவளையும் சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லிடுறாங்க. இவளுக்கு என்னன்னே தெரியல, ஹீரோவை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு, அவன் ஃபேஸையே பார்த்து கூட பேச மாட்டேங்கிறான். அதனால இப்போ அவங்களுடைய பாஸை சொன்னதுக்கு அப்புறம் இவளால என்ன பண்ண முடியும், என்னால அவங்க கூடலாம் வேலை பார்க்க முடியாதுன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரியே சொல்ல முடியும். சரின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா ஒத்துக்கிறா. ஆனா ஹீரோ பார்த்தா இவளை பார்த்து அழகா ஸ்மைல் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். பட் இவன் தான் அவன் ஃபேஸ் கூட பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ அடுத்து பாஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறமா இவங்க மூணு பேரும், அதாவது ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்புறம் ஹீரோ மூணு பேரும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் ரொம்ப கேஷ்லாம் வரா, நல்ல பையனா தான் இருப்பான் போல, எல்லாருக்கிட்டயுமே ஜாலியா தான் பேசிட்டு இருக்கான். ஆனா இவன் தான் என்னன்னு தெரியல, அவனோட ஃபேஸவே பார்க்கவே மாட்டேங்கிறான், ஏதோ ஒன்று இருக்கு போல. அப்பதான் பக்கத்துல வந்து ஃப்ரெண்டு கேட்கறா, ஏண்டி அவன் நல்லா தானே இருக்கான், அப்புறம் ஏன் அவனை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறன்ற மாதிரி கேட்கும் போது அவன் முகத்தை பாரு, அதுவும் அவன் கண்ணாடியை பாரு, ரவுண்டா கண்ணாடி போட்டிருக்கான். எனக்கு தான் இது போல சர்க்கிள் ஃபோபியா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி என்னால அவன் முகத்தை பார்த்து பேச முடியும்ன்ற மாதிரி கேட்கறான். ஸோ அப்பதான் தெரியுது ஹீரோ வந்துட்டு ரவுண்டா கண்ணாடி போட்டிருக்கான் இல்லையா, அது வந்து இவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு போல. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு இது போல ரவுண்டான பொருளை பார்த்தாலே பிடிக்காது, ஏன்னா ஏதோ சர்க்கிள் ஃபோபியான்னு ஒன்று இருக்கான், அது என்ன கர்மன்னு கூட தெரியல. பட் அதனாலதான் இவன் வந்துட்டு ஹீரோட ஃபேஸையே பார்த்து பேச மாட்டேங்கிறான். ஆனா ஹீரோ வந்துட்டு ரொம்ப கேஷுவலா தான் எல்லாருக்கிட்டயும் பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பூனை பொம்மை மாதிரி கிஃப்ட் கொடுக்குறான். அதை ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னது இது, ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு வந்திருக்கா, இப்படிதான் கிஃப்ட் கொடுப்பியா, எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினும், ஏய் உனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தா அதை இப்படிதான் நீ வந்து சொல்லுவியா, அது அழகா தானே இருக்கு, கியூட்டா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ உடனே, அப்போ இருந்தாங்க நீங்களும் ஒன்னு வச்சுக்கோங்கன்ற மாதிரி அவளுக்கும் கிஃப்ட் கொடுக்குறான். அவளுக்கு பார்த்தோன்னே அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஸோ வாங்கி வச்சுக்கிறான். ஆனா என்ன, ஹீரோவோட ஃபேஸை தான் பார்க்கவே மாட்டேங்கிறான். அவனும் கேட்கறான், நீங்க ஏங்க வந்ததுலேருந்து என் ஃபேஸையே பார்க்க மாட்டீங்க, நான் என்ன அவ்வளோ கேவலமாவா இருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு அப்படியே வேலையே பார்த்துட்டு இருக்கா. அதில் வந்துட்டு ஏதோ ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா போல. அதில் வந்துட்டு ஏதோ 10% ஆஃபர்ன்ற மாதிரி பேம்ப்ளெட் அடிக்கணும் போல. ஸோ அதில் கூட ஜீரோ நான் அமுக்கணும் இல்லையா, ஏன்னா 10க்கு 0 வரும்ல, அதை அழுத்துறது கூட இப்போ பயப்படுறா. கீபோர்டில் அந்த 0 பிரஸ் பண்ண மாட்டேங்கிறா, அப்படியே கண்ணு மூடிக்கிட்டு தான் பிரஸ் பண்ண பார்க்குறான். பட் அந்த டைம்னு பார்த்து ஹீரோ சடனாக இவ்வளோ கூப்பிடுமோ, இவ்வளோ லைட்டாக கொஞ்சம் பயந்து போய் என்னங்க என்ன விஷயம்ன்ற மாதிரி அப்போ கூட அவனை பார்க்காம தான் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கே லைட்டாக டவுட் வருது, என்ன நீங்கள் என்னை பார்க்காமலே பேசிகிட்டு இருக்கீங்களே, எப்போதான் என் முகத்தை பார்ப்பீங்க, நான் என்ன பார்க்க அவ்வளோ பயமாக இருக்கேன்ற மாதிரி மறுபடியும் கேட்கும் போது இவ வந்துட்டு, ஐயோ அதெல்லாம் இல்லை, எனக்கு உங்களை பார்த்தா பயம்லாம் இல்லை, நான் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்தேன் அதனால தான்ற மாதிரி மறுபடியும் சமாளிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக எப்படா இவன் கிட்டேருந்து தப்பிக்கணுன்ற மாதிரி அவள் முழிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கும் போது தான் அந்த பக்கம் அவளுடைய சீனியர் வந்துட்டு உன்னிட்ட ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ண சொன்னலை, அதோட டெட்லைன் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாக அனுப்பிவிடு எனக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. இவ்வளோ அவங்க கிட்ட தான் இப்போவே அனுப்பிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த பேம்ப்ளெட்டையும் அவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டா. ஹீரோவும் சாரி சாரி நான் இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லி விட்டுட்டான். இப்போ அடுத்து பார்த்தா ஃப்ரெண்டும் ஹீரோயினை தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்கா, உனக்கு அவனை பார்க்க அவ்வளோ பயமாக இருந்தா நீ டேரக்டாகவே போய் எனக்கு இது போல சர்க்கிள் ஃபோபியா இருக்கு, ஸோ நீங்க இந்த கிளாஸ் மட்டும் இதுக்கப்புறம் போடாதீங்கன்னு அவன் கிட்ட சொல்லிடு, அவனே புரிஞ்சுப்பான்ற மாதிரி சொல்லும் போது அது எப்படி என்னால சொல்ல முடியும், நான் சொல்லி அவன் புரிஞ்சுக்கலனா என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கறா. அது எப்படி அவன் உன்னை புரிஞ்சுக்காம போவான், கண்டிப்பா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டால அதே போல அவனை புரிஞ்சுப்பான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லும் போது, அது இல்ல நீ என் கூட யூனிவர்சிட்டில இருந்தே ஃப்ரெண்டு, ஸோ நம்ம ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ், அதனால எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும். பட் அவனை நான் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன், அதுக்குள்ள போயிட்டு நீங்க இது போல கண்ணாடி எல்லாம் போடாதீங்க, எனக்கு அது பிடிக்கலன்ற மாதிரி நான் சொன்னா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அப்ப இப்படியே போனா கடைசி வர அவன் மூஞ்ச பாக்காமலே இருப்பியா, அவன் எனக்கு அந்த கண்ணாடியை கழுறது நீ எனக்கு அவன் முகத்தை பாக்குதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு இவளும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பார்த்தா ஹீரோ வரான். அதுவும் வரும்போதே கையில ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த ஜூஸ்ல கூட பார்த்தா ஜீரோன்னு சொல்லி பெருசா போட்டுருக்கு. ஹீரோனுக்கு பார்க்கும் போதே பயமா இருக்கு, அந்த ஜூஸையே பார்க்க மாட்டேங்கிறா. பத்தாவதுக்கு அவன் முகத்துல வர கண்ணாடி போட்டுருக்கவும் அவன் ஃபேஸையும் பார்க்காமலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கா.
ஹீரோவும் நாங்கள் கூட உட்காந்து சாப்பிட்லாம்லன்ற மாதிரி கேட்கும் போது எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? ஃப்ரெண்டு வந்துட்டு தாராளமாக உட்காந்து சாப்பிட்லான்ற மாதிரி ஹீரோவை கூடவே உட்கார வச்சுக்கிறான். மூணு பேரும் இப்போ தான் கொஞ்சமாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அவன் முகத்தெல்லாம் பார்த்துலாம் பேசலை, அவள் பாட்டுக்கு அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் கேட்குறான், நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்கும் போது ஃப்ரெண்டு தான் சொல்கிறா, அது ஒன்றும் இல்லை, எனக்கு இவ தான் சொல்லி கொடுத்துட்ருந்தா. இது போல் பசங்களெல்லாம் நம்பவே கூடாது, கண்டிப்பாக அவங்களாம் நம்மளை ஏமாற்றுவாங்கன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் அவன் பண்ணிட்டு இருந்தான்ற மாதிரி இல்லாததெல்லாம் சொல்லிவிட ஹீரோ இதை கேட்ட உடனே, ஆனால் அவங்க என்ன நம்புவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் அது போல் பையன் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஏன் இதை இப்படி சொல்கிறான்றதே புரியல. அண்ணா ஃப்ரெண்டுக்கு லைட்டாக ஏதோ புரியுது போல, அவள் ஓ கதை அப்படி போதான்ற மாதிரி தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தான் இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து கேட்குறான், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பேம்ப்ளெட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து லோகோ டிசைன் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க, அதை தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும், சரி நான் தானே இங்கே உங்களுடைய சீனியர், அதனால உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து என் கிட்டே கேட்கலான்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அந்த பாஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஹீரோவை கேட்டு ஒர்க் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்லிட்டு இருக்கான். எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் என் கிட்டே வந்து டவுட் கேட்கலாம், நான் சொல்லி கொடுக்க ரெடியாக தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கும் அதை கேட்கும் போது லைட்டாக கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது, சரின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணால் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ஆஃபீஸில் நடந்ததுலாம் தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அவன் சொல்றதுலாம் தான் கேட்டுட்டு இருக்காங்க. இது போல் இன்னைக்கு புதுசாக ஒரு பையன் வந்தாமா, அவன் போட்டிருந்த கண்ணாடியை பார்க்கவே எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணது கூட தெரியாமல் நான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா அவன் தான் என்னுடைய சீனியராக வந்து நிற்கிறான், நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவள் பேசிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாக்கு இதெல்லாம் கேட்கும் போதே சிரிப்பாக இருக்கு, சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பையன்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியேறு, மற்றபடி உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொன்னவங்க. இன்னொரு மூணு நாளில் பௌர்ணமி வருது, அது உனக்கு தெரியும்ல, அதனால கொஞ்சம் அன்னைக்கு மட்டும் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ அதை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சவ சரிமான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. பட் அவங்க அம்மா ஏன் அப்படி சொன்னாங்க, இவன் அதை கேட்டோடனே லைட்டாக கொஞ்சம் பயப்படுறான்றதுலாம் தெரியல. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணா, அடுத்த நாள் காலையில் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து கேக்லாம் ஆர்டர் பண்ணி அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டோட கிச்சனுக்குள்ளேருந்து ஹீரோயின் வெளியே வரா. என்னன்னு சொல்லி பார்த்தா இது வந்து அவளுடைய ரெஸ்டாரண்ட் தான் போல, அதாவது அவங்க அம்மா நடத்திட்டு இருக்க ரெஸ்டாரண்ட், அங்கே தானே இவங்க தங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவன் உள்ளே வரா. வந்ததுமே அங்கே ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவனையை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க அம்மா வராங்க. என்னடி எதுக்கு அந்த பையனையை பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கவும் இவ்வளோ ஒரு நிமிஷத்து பயந்தே போயிடுறான். அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்ற மாதிரி அம்மா கேட்கும் போது, ஐயோ ஏமா நீ வேற, நான் நேற்றுக்கு சொன்னல ஒரு பையன் ரவுண்டாக கண்ணாடி போட்டுட்டு வந்தான் சீனியர் பையன், எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பையன் வேறு யாரும் இல்லை இவன்தான்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. பார்க்க அழகா தான் இருக்கான், ஆனா என்ன இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி எதுவும் கண்ணாடி எல்லாம் போடலன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவளும் அதை தான் பாத்துட்டு இருக்கா போல. சரி போ, அந்த பையனுக்கு போய் என்ன வேணும்னு கேட்டு ஆர்டர் எடுத்துருவான்ற மாதிரி சொல்லுமோ, நான் தான் போகணுமா நீ போக மாட்டியான்ற மாதிரி கேட்கிறா. போ, அவனு தான் உனக்கு தெரிஞ்சிருக்கல, இந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேசிட்டு என்ன ஆர்டர் வேணுமோ அதை கேட்டு வாங்கிடுவான்ற மாதிரி சொன்னவங்க. மறந்துடாத, நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை மட்டும் நீ எக்காரணம் கொண்டு மறந்துடாதன்ற மாதிரி கொஞ்சம் அவ்வளோ வான் பண்ணுற மாதிரி தான் சொல்லி அனுப்புறாங்க. இவ்வளோ அதெல்லாம் கேட்டுட்டு சரிமான்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த ஜூஸையை எடுத்துட்டு வரா. இப்போ வந்ததுமே அந்த ஜூஸை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு என்ன இன்னைக்கு கண்ணாடி போடல போலன்ற மாதிரி ஆரம்பிக்க ஹீரோவை அவளை பார்க்குறான். நீங்கள் என்ன இங்கே வேலை பார்க்குறீங்களான்ற மாதிரி கேட்க, வேலைலாம் பார்க்கல, இது எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் தான்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு லோகோ ரெடி பண்ணணுன்றதுக்காண்டி தான் இந்த கேக்லாம் ஆர்டர் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கான் போல. ஸோ அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான், ஒர்க் விஷயமா தான் நான் வந்தேன், அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி சொல்லும்போது இவ்வளவு உடனே வேலை சம்பந்தமா பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவ கூட ஏதோ ஒரு லோகம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, ஹீரோ கூட சொல்லியிருப்பானே கண்டிப்பா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க அதை ஏன் கிட்ட கேட்கலாம் சொல்லிட்டு. சோ அதனால பேச ஆரம்பிச்சவ அவளுடைய லோகோ ஒன்னு ஏதோ ரெடி பண்ணிருக்கா போல, அதை எடுத்துட்டு வந்து இப்ப ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. இது எப்படி இருக்கு, நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் அதை பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்லி அவ பண்ண லோகோஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே ஓகே தான், பட் இருந்தாலும் நீ இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணா இன்னுமே கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அவ்வளோ அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட லேப்டாப்பில் பார்த்தா நிலாவோட பிக்சர் ஒன்று வந்து நிற்குது. அவ்வளோதான், அந்த பிக்சரை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அப்படியே பதட்டமாக ஆரம்பிக்குது, அப்படியே முகம்லாம் ஒரு மாதிரியாக மாறுது, ரொம்ப பயப்படுறா. ஹீரோவும் அதை பார்க்குறான், அவனுக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது தான் இவள் லைட்டாக கொஞ்சம் நிதானத்துக்கே வரா, ஆனாலும் லைட்டாக கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கும் போது ஹீரோவால் நம்ப முடியல. இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் நிலானா பயம்ன்ற மாதிரி சொல்கிறா. அது கேட்டதுமே ஹீரோ எதுவுமே யோசிக்கல, உடனே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டான். ஐயோ சாரிங்க சத்தியமாக எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சாரி கேட்டுட்டே இருக்கும்போது இவளும் நீங்கள் ஏன் சாரிலாம் கேட்குறீங்க, தெரியாமல் தானே பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கிளம்பி போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பயந்துக்கிட்டே அங்கேருந்து எழுந்து போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க, இது ஒரு மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. அதாவது என்ன மீட்டிங்னா ஹீரோயின் வந்துட்டு நேற்று ஹீரோ கிட்ட ஒரு லோகோ காட்டி இதை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டிட்டு இருந்திருப்பா இல்லையா, அதை வந்துட்டு இன்னைக்கு தான் கிளைண்ட் பார்த்து ஓகே சொல்லுவாங்க போல. ஸோ அதுக்கான
மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் அவளுடைய லோகோவெல்லாம் காமிக்கிறா. ஆனா அவ பண்ண லோகோ வந்துட்டு சுத்தமா அந்த கிளைண்ட்டுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த லோகோ எது சம்மந்தப்படுதுன்னா பாத்தீங்கன்னா இந்த போக்கு இருக்கு இல்லையா பன்னிக்கறின்னு சொல்லுவாங்களே அதுக்கான லோகோ ஆட் தான் போல. ஸோ அதை தான் இவ்வளவு ரெடி பண்ணிருக்கா. பட் அவ பண்ண எதுவுமே அந்த கிளைண்ட்டுக்கு பிடிக்கல. ஸோ அவங்க பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் நம்பி ஒரு லோகோ நல்லா பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க இப்படிதான் சொதப்புவீங்களா? எனக்கு சுத்தமா இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. என்னோட ரெஸ்டாரண்ட்ல நான் வைக்க போற இந்த லோகோ டிசைன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இது பாக்குறதுக்கு அப்படி கிடையவே கிடையாது. இன்னும் உங்களுக்கு 1 week தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு நல்ல லோகோவா டிசைன் பண்ணி கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பயங்கரமா ஹீரோயினை கழுவி கழுவி ஊத்தி திட்டிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு தான் இதை பண்ணிருப்பாப்புல. அதுவே இவங்க இவ்வளவு மட்டமா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவ உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோக்குமே அவ அப்படி திட்டு வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இப்ப அவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அவளை சாப்பிட தனியா தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா அங்க கூட வந்து பார்த்தா இவ சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்குமோ. ஹீரோ உடனே அவ கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உடனே அவளே கச்சு வாங்கி தொடச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு இங்க பாரு, கிளைண்ட்டுக்கு வந்துட்டு எல்லாமே பிடிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நம்ம ஒரு டிசைனரா நம்ம மைண்டுக்குள்ள 1000 தாட்ஸ் வச்சிருப்போம். அதை மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா அது கிளைண்ட்ஸ்க்கு பிடிக்காதுதான். அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதையும் நம்ம கேட்டு பண்ணிருக்கணும். ஆனா நான் அதை உன்னுடைய தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும் சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு நீ பண்ணது பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காம போகும். அப்படிதான் அந்த கிளைண்ட்டுக்கு பிடிக்காம போயிருச்சு. அதனால அவங்க சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காம இதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி லோகோ வேணும்னு சொல்லி கேட்கறாங்களோ நீ அப்படி ஒன்னு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணு. கண்டிப்பா அது அவங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ண அவளுமே அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாவே ஆகுறா. ஹீரோமா அவ இன்னும் கொஞ்சம் சிரிக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ காமெடி எல்லாம் பண்ணி சாப்பாடு கொடுத்து சிரிக்கலாம் வச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுமே சிரிச்சுக்கிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடவே ஆரம்பிக்கிறா. இப்ப அடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டா. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்க இவளை பார்த்ததுமே ஒரு மாதிரி மோந்து மோந்து பாத்துட்டு இருக்காங்க. ஏன்றது தெரியல. ஹீரோயினோ அம்மா என்னமா நீ பண்றேன்ற மாதிரி கேட்கும் போது நீ அந்த பையன் கூட தான் வெளியே போயிட்டு வந்தேன்ற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படிமா எப்படி கண்டுபிடிச்சேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நான் உனக்கு அம்மா அது கூட எனக்கு தெரியாதான்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவளும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, இன்னைக்கு கிளைண்ட் என்னை கொஞ்சம் திட்டாரு, அதனாலதான் சமாதானப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் சாப்பிட வெளியே போயிருந்தோம், மற்றபடி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நைஸாக கண்டுக்கிட்டு உள்ளே போயிட்டா. ஆனால் அவங்க அம்மா தான் லைட்டாக ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி யோசனையாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸில் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு அந்த ஜூஸ் ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டு இவன் ஏதோ புதுசாக ஒரு லோகோ ரெடி பண்ணியிருக்கான் போல. ஸோ அதை ஹீரோயின் கிட்டே காமிச்சு இது எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அதில் அவன் பெருசாக நடுவில் ஜீரோவை போட்டு வச்சிருக்கோமோ, இவளால் அதை பார்க்க கூட முடியல, பார்க்காமலே நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. இவனும் அதை பார்த்துட்டு சரி ஓகே நீ இப்போ உன்னோட லோகோவுக்கு காமி நான் அதை பார்க்கறேன்ற மாதிரி சொல்லும் போது இவ அகைன் புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏதோ ட்ரை பண்ணிருக்கா போல. அதை தான் இப்ப காமிக்கிறா. ஹீரோவும் பாக்குறான், ஓகேவா தான் இருக்கு, கிளைண்ட்டுக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் விட இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கு. பட் இருந்தாலும் நீ இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அவளும் அதை கேட்டுட்டு அவன் சொன்ன மாதிரியே ஒரு சில இதெல்லாம் மாத்தி இப்ப மறுபடியும் அவன் கிட்ட காமிக்கா. இது பக்கவா இருக்கு போல, ரொம்ப சூப்பரா இருக்கு, கண்டிப்பா இது அவங்களுக்கு பிடிக்கும், நீ நம்பி போய் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த போட்டோல இருக்க பனிக்குட்டி மாதிரியே இவனு முகத்தை வச்சு அவளுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி சிரிப்பு காட்டிட்டு இருக்கான். ஏன்னா இந்த வாட்டியும் கிளைண்ட் லோகோ பிடிக்கலன்னு சொல்லி இவ்வளவு திட்டிட்டா இவ ரொம்ப வெக்ஸ் ஆயிடக்கூடாது இல்லையா. அதனாலதான் இப்பவே லைட்டா கொஞ்சம் அவ்வளவு சேரா பண்ணி வைக்கிறான். இது மூலயமாவே இப்ப ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல பாண்டிங் வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே கொஞ்சம் நிறையவே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு 1 week போக இன்னைக்குதான் வந்துட்டு அந்த கிளைண்ட் கிட்ட இந்த லோகோவை காமிக்கிற கடைசி நாள் போல. சோ அது இன்னைக்கு மட்டும் அவங்க ஓகே பண்ணலன்னா அவ்வளவுதான், இவளுக்கு வேலை போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டிதான் அவன் மீட்டிங் அட்டன் பண்ண உள்ள போயிருக்கா. ஃப்ரெண்டும் ஹீரோவும் வெளியே நின்று என்ன ஆகும் சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும் வரா, சோகமா தான் வரா. ஃப்ரெண்டுக்கும் ஹீரோக்கும் பார்க்கும் போதே பயமா இருக்கு, என்னாச்சு இந்த வாட்டியும் அவங்க ஓகே இல்லைன்னு சொல்லிட்டாங்களான்ற மாதிரி கேட்கும் போது ஆமான்ற மாதிரி சொல்ல வந்தவ ஓகே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றா. ரெண்டு பேருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. உடனே ஃப்ரெண்டு வந்துட்டு அதான் ஓகே பண்ணிட்டாங்களா எப்போ ட்ரீட்ன்ற மாதிரி கேட்க, இன்னைக்கே வச்சிடலான்ற மாதிரி சொல்றா. ஆனா இன்னைக்கேன்னு கேட்டதுமே ஹீரோயின் வந்து லைட்டா கொஞ்சம் தடுமாறா. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா 3 நாள் பௌர்ணமி வர போது நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு, அது இன்னைக்குதான் போல. ஸோ அதை பார்த்ததுமே இல்ல இல்ல இன்னைக்கு என்னால ட்ரீட் வைக்க முடியாது, நம்ம வேணா நாளைக்கு போலான்ற மாதிரி சொல்லவும் ஃப்ரெண்டு பெருசா எடுத்துக்கல, சரி ஓகே நாளைக்கு போலான்ற மாதிரி சொல்லி விட்டுட்டா. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு வந்து அவளுடைய சீனியர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஸ்டார்டிங்ல இவன் வந்துட்டு 10%ன்ற மாதிரி ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ணியிருந்திருப்பா இல்லையா, அதுல வந்துட்டு அன்னைக்கு ஹீரோ கூப்பிட்டப்போ அந்த ஜீரோவை பிரஸ் பண்ணாமலே அந்த பேம்ப்ளெட் அவங்களுக்கு அனுப்பியிருப்பா போல. ஸோ அதுல பார்த்தா 10% ஆஃபருக்கு பதிலா 1% ஆஃபர்ன்ற மாதிரி பிரிண்ட் ஆகி பேம்ப்ளெட் மொத்தமாவே பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. அதுவும் இல்லாம அந்த பேம்ப்ளெட் ரெடி பண்ணதே இவ தானே. ஸோ மொத்த பொறுப்பும் அதுக்காண்டி இவ தான் ஏத்துக்கணும். கூப்பிட்டு வச்சு பாஸ் திட்டிட்டு இருக்காங்க பயங்கரமா. 10% ஆஃபருக்கு பேம்ப்ளெட் ரெடி
மதிப்பான சொன்னா நீ 1% ரெடி பண்ணி வச்சிருக்க, இதனால எவ்வளவு பெரிய லாஸ் வரும்னு தெரியுமா? கண்டிப்பா இதை இன்னைக்குள்ள நீ தான் சரி பண்ணி ஆகணும். ஏன்னா நாளைக்கு இந்த ஆஃபர் எல்லாத்தையுமே வெளியே ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்குள்ள இன்னைக்கு நைட்டே நீ இந்த பேம்ப்ளெட்டை ரெடி பண்ணி அந்த பழைய பேம்ப்ளெட்டை எடுத்துட்டு இந்த புது பேம்ப்ளெட்டை நீ தான் எல்லா இடத்துலயும் ஓட்டிட்டு வரணும்ன்ற மாதிரி இவகிட்ட வேலையை கொடுக்கவும். இன்னைக்கு வர நைட்டு பௌர்ணமி இவ என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே பண்றேன்ற மாதிரி ஒத்துக்கிறா. ஏன்னா வர வழி இல்ல இல்லையா, அது பண்ணது இவளுடைய தப்பு தானே, சோ அதனாலதான் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதனாலேயே இவளுக்கு அண்டி ஹீரோவும் ஹெல்ப் பண்றதுக்காண்டி கூட தான் வந்திருக்கான். சோ இப்ப ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவன் மேல நிலாவை பாக்குறா. ஒரு மாதிரி ஃபுல் நிலாவா இருக்கு இவளுக்கு, பார்க்கும் போதே ஒரு மாதிரி பயமா இருக்கு. அந்த டைம்ல பத்து ஹீரோ கூட வரவும் அவன் என்ன பண்றானா, உஷாரா ஒரு கொடை எடுத்துட்டு வந்திருப்பான் போல. ஏன்னா இவானிக்கே சொல்லியிருப்பா இல்லையா, எனக்கு நிலானா கொஞ்சம் பயம் சொல்லிட்டு அதனாலதான் கொடை எடுத்துட்டு வந்திருக்கான் போல. இப்ப அதை ஓபன் பண்ணி அவகிட்ட வைக்கவும் இவ பாக்குறா, என்ன இது மழை டைம் கூட இல்ல, நீ என் தேவையில்லாம கொடை எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது நீதான் அன்னைக்கு சொன்ன எனக்கு நிலானா பயம் சொல்லிட்டு, அதனாலதான் ஒரு சேஃப்டிக்காண்டி எடுத்துட்டு வந்தேன், பார்த்தல இப்ப கரெக்டா அது டைமிங் உதவுதான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கும் அவன் பேசுறதெல்லாம் கேட்கும் போது லைட்டா கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. அப்படியே அந்த பழைய பேம்ப்ளெட் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் பிரிச்சுட்டு இவங்க எடுத்துட்டு வந்த புது பேம்ப்ளெட் தான் ஒட்டிட்டு இருக்காங்க. ஒரு வழியா வேலை ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு சரி நீ இங்கே இரு, கடைசியா ஒரு 4 பேம்ப்ளெட் மட்டும் இருக்கு, அதை அந்த சைடுக்கா போய் ஒட்டிட்டு வரணும். சோ நான் அதை போய் ஒட்டிட்டு வந்துடுறேன், நீ வர வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது அப்பனா நீ இந்தா இந்த கொடையை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு சேஃப்டி காண்டி கொடையவும் கொடுத்து அனுப்புறான். இவனும் அதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இப்ப ஹீரோ மட்டும் தானே இங்க தனியா நின்றுட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்தா அந்த பக்கமா ஒரு திருடன் வர அவன் கையில இருக்க லேப்டாப் பறிச்சுட்டு போறதுக்காண்டி அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கத்தியை வச்சு கேட்டு மாட்டிட்டு இருக்கான். பட் ஹீரோ வந்துட்டு டேடே நான் காசு கூட தரேன்டா, ஆனா லேப்டாப் மட்டும் வேண்டாம், அதுதான் எனக்கு வாழ்க்கையை, அதை மட்டும் விட்டுன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான் அந்த திருடன் கிட்டே. பட் அவன் கேக்குற மாதிரி இல்ல, எனக்கு எல்லாமே தான் வேணும்ன்ற மாதிரி கத்தியை வச்சு மிரட்டிட்டே இருக்கவும் அப்பதான் ஹீரோயினும் கரெக்டா அங்க வந்திருப்பா. அவளை பார்த்ததுமே அந்த திருடன் வந்து கத்தியை வச்சு இன்னும் பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோக்கே லைட்டா பயம் வருது, வேணாமக்கி நீ கிட்ட வராதன்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். பட் இவன் என்ன இப்ப பண்றான்னு சொல்லி பார்த்தா அவன் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த கொடையை கீழே போட்டுட்டு அப்படியே நிமிந்து முழு நிலாவ பாக்குறா. இப்ப பார்த்தா அடுத்த செகண்ட் அவளுடைய முடிக்கும் வெளியே ரெண்டு காது புடைச்சிக்கிட்டு வருது. இவ அப்படியே ஒரு மாதிரி டிஃபரெண்டா மாறுறா. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு பூனை மாதிரி மாறி நிக்கிறா. ஆக்சுவலா இதுதான் இவளுடைய சீக்ரெட்டே போல. அந்த முழு பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல இவ பார்த்தா ஒரு பூனையாவே மாறிடுறா. ஏன்னா இவ வந்து பாதி பூனை பாதி மனுஷன் கலந்த உருவம் போல. அதனாலதான் அவங்க அம்மா வந்துட்டு முழு பௌர்ணமி அன்னைக்கு நீ வெளியே போகாதன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இப்போ இவளுக்கு வர வழியே தெரியல. ஹீரோவை காப்பாத்தணும்னா அந்த திருடன் அங்க இருந்து பயமுறுத்தி ஓட வைக்கணும். சோ அதனாலதான் அவனை காப்பாத்துறதுக்காண்டி இவன் நிலா அவன் நிமிந்து பார்க்க. இவளுக்கு இப்படி ஆனதுமே அந்த திருடன் என்னடா இங்க இதான் விசித்திரமா நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் லேப்டாப்பை வேணான்ற மாதிரி அவனை தள்ளி விட்டு ஓடி போயிடுறான். பட் இவ வந்துட்டு ரொம்ப நேரமா அந்த நிலாவை பார்த்துட்டே நின்னதுனால இவளுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகும். அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டா. அவ விழுந்ததை பார்த்ததுமே ஹீரோ கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்கல. அவ கிட்ட வந்து உனக்கு எதுவும் ஆகலன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட வந்ததுனால அந்த நிலா வெளிச்சம் வந்து இவ மேல படல மறைஞ்சிருச்சு. சோ இவ மறுபடியுமே நார்மல் ஆயிட்டா. ஆனா ஹீரோ வந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகலன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இவ எப்படி பூனையா மாறினதா ஹீரோ பாத்துட்டான்றது இவளுக்கு தெரிய வரவுமே இவ எதுவுமே பேசல. அப்படியே அங்க இருந்து பயந்துகிட்டு ஓடி போயிடுறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இவ ஏன் இப்படி பண்றான்ற மாதிரி அவன் பாத்துட்டே தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டுல பார்த்தா அவங்க அம்மாவை தான் காமிக்கிறாங்க. இவளை முழு பௌர்ணமி அன்னைக்கு வெளியே போக வேண்டாம், சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொன்னா. இவ இன்னும் இன்னும் வராம இருக்கா, எங்கதான் போய் சுத்திட்டு இருக்காளோன்ற மாதிரி அவங்க அம்மா கொஞ்சம் பதட்டமாவே உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா இவ உள்ள வரா. அதுவும் அழுதுகிட்டே உள்ள வரா. அவங்க அம்மாக்கு பார்த்ததுமே புரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவளை ஹக் பண்ணி ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுடைய ஃபேமிலியை வந்துட்டு மனுஷன் உருவத்துல இருக்க பூனை இதுதான் போல. சோ அதனாலதான் அன்னைக்கு அவங்க அம்மா கூட வந்துட்டு இவளை மூந்து பார்த்தே கரெக்டா ஹீரோ கூட தானே போயிட்டு வந்தேன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஃபேமிலி ஜீன் போல. ஆனா அது எப்படின்றதுலாம் தெரியல. சோ அவங்க அம்மா தான் புள்ள ரொம்ப பயந்து போயிருக்கலன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி அழுக வேணான்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. இவ வேலைக்கு கூட வரல, ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உடனே ஃப்ரெண்ட் கிட்ட தான் கேக்குறான் அவ ஏன் இன்னைக்கு வேலைக்கு வரலன்ற மாதிரி கேட்கும் போது ஏன் அவன் உன்கிட்ட சொல்லலையா, ஏதோ உங்க அம்மாவை ஊர்ல கொண்டு போய் விடுறதுக்காண்டி இவ போறேன்னு சொல்லி இன்னைக்கு லீவ் கேட்டிருந்தா, அதான் இன்னைக்கு வரலன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு ஒரு மாதிரி சம கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் சொல்லாம கொள்ளாம போயிட்டா இல்லையா. ஆனா அவனுக்கு நல்லாவே தெரியுது நம்மள அவாய்ட் பண்றதுக்காண்டி தான் அவன் இன்னைக்கு வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு. சரி இப்ப என்ன பண்றானா, வேலை முடிஞ்சதுமே அன்னைக்கு ஈவினிங் அவளுடைய ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட் அங்கதான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா டோர் க்ளோஸ்ல இருக்கு, ஆனாலும் போல இவன் அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமேனு சொல்லிட்டு அங்கேயே போய் ஓரமா உட்காந்துட்டான். கரெக்டா அப்பதான் ஹீரோயினுமே வரா. இவனை பார்த்ததுமே எதுவுமே பேசல. அவ பாட்டுக்கு உள்ள போலான்னு சொல்லி பார்க்கும் போது இவன் பின்னாடியே வரான். ஏன் என்ன அவாய்ட் பண்ற, என்கிட்ட நீ பேச மாட்டியா, நான் எதுவும் உன்னை பார்த்து நீ பயப்படுற நினைச்சிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்கும் போது ஏன் நேத்துக்கு நீ என்ன பார்க்கும் போது கொஞ்சம் கூட பயப்படவே இல்லையான்ற மாதிரி இவ்வளவு ஒரு டென்ஷன்ல கேட்க ஆரம்பிச்சுட்டா. உடனே அவனும் அது எப்படி நான் உன்னை பார்த்து பயப்படுவேன், உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நேத்துக்கு நீ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்தினன்ற மாதிரி கரெக்டா கேட்கும் போது இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உடனே அங்க இருந்து அழுதுகிட்டே போக பாக்குறா. பட் அப்ப கூட ஹீரோ விடுற மாதிரி இல்ல. உடனே வந்து அவளுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இங்க பாரு மகி, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனாலதான் நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏத்துக்க பழகிக்கிட்டேன், அது உனக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரி கேட்கும் போது நீ போய் சொல்ற, எதுக்காண்டி என்ன
சமாதானப்படுத்த நீ இவ்வளோ கஷ்டப்படணும்னு நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் வேணான்ற மாதிரி இவ செம்மையாக டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. பட் ஹீரோ வந்துட்டு உண்மையாவே இவ்வளோ லவ் பண்ணுறான் போல. நான் சொல்றது உண்மைதான், எனக்கு உண்மையாவே உன்னை பிடிச்சிருக்கு, ஸோ நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுன்ற மாதிரி கேட்கும் போது இவ பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. நீ உண்மையாக தான் பேசிட்டு இருக்கியா, நம்ம மீட் பண்ணியே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுவும் நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண மனுஷன் கிடையாது, இன்னும் சொல்ல போனா நான் முதல்ல மனுஷியே கிடையாது, அப்படி இருந்தும் நீ என்னை ஏத்துக்க ரெடியா இருக்கியான்ற மாதிரி கேட்கும் போது அதனால என்ன, லவ் யார் மேல வரும் எப்போ வரும்லாம் நமக்கு தெரியாது, எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அதனால நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏத்துப்பேன், அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்றதுலாம் எனக்கு தெரியாது, பட் இதுக்கப்புறம் நீ எந்த கஷ்டமும் படமாட்டேன், எதுவா இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், கடைசி வர இருப்பேன், அது மட்டும் போதாதா, அதோட உனக்கும் தானே என்ன பிடிச்சிருக்கு, உன் மனசாட்சி தொட்டு நீயே சொல்லு, உனக்கு உண்மையாவே என்ன பிடிக்கலன்ற மாதிரி கேட்கும் போது இவளுக்கும் ஆரம்பத்துல இருந்தே அவனை பிடிக்கும் தானே, சோ பதில் சொல்ல முடியாம ரொம்ப தடுமாறா, அதுலயே தெரியுது உனக்கும் தானே என்ன பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும், ஆமா எனக்கு உன பிடிச்சிருக்கு தான், அதனால இப்போ என்ன பண்ண சொல்ற, ஆனால் ஒன்ன மாதிரி நான் சாதாரண மனுஷி கிடையாது, அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுலாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவும், ஹீரோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை, எனக்கு நீ என்னவா இருக்கேன்றதுலாம் முக்கியம் இல்லை, நான் உன் கூட இருந்தாலே போதும், அது மட்டும்தான் எனக்கு ஹாப்பி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா கண்டிப்பாக நம்மளால ஹாப்பியாக தான் இருக்க முடியும், என்னை நம்புன்ற மாதிரி சொல்லி அவளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி எப்படி ஒரு வழியாக ஒத்துக்க வச்சிடறான். இவளுக்கும் அவன் பேசுறதுலாம் கேட்கும் போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கவும் உடனே ஹக் பண்ணி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறான். ஒரு வழியா இப்போ ரெண்டு பேருமே பேசி சமாதானமாகி ஒன்னாயிட்டாங்க போல. இப்ப தானே அவர் ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு தான் டேட்டிங் மாதிரி வந்திருக்காங்க. அங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ தான் சொல்றான், நேத்திக்கு நீ என்ன காப்பாத்தினதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா ஃபீல் ஆச்சு தெரியுமான்ற மாதிரி சொல்லும் போது, ஏன் எப்பயுமே பசங்க தான் பொண்ணுங்களை காப்பாத்தணுமா என்ன, பொண்ணுங்க கூட பசங்களை காப்பாத்தலாம், யாரு யாரை காப்பாத்துறான்றதுலாம் முக்கியம் இல்ல, எப்பயுமே நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்தாலே போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இரவும் அதெல்லாம் கேட்டுட்டு பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறா, இந்த ஜூஸ் குடின்ற மாதிரி கொடுக்க இவ முதல்ல வேணாம்னு சொல்றா, அப்புறமா தான் லைட்டா குடிச்சு பாக்குறா, டேஸ்ட் நல்லா இருக்கு போல, நான் இப்போதான் இதை ஃபர்ஸ்ட் டைமா குடிக்கிறேன், ரொம்ப சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது, ஏன் ஏன் இதுக்கு முன்னாடி நீ இதை குடிக்கவே இல்லைன்ற மாதிரி கேட்கிறான், ஏன்னா எனக்கு தான் அந்த நிலாவை பார்த்தா பயமா இருக்குல்ல, ஸோ அதனாலேயே எனக்கு அது போல ரவுண்டான ஆப்ஜெக்ட் எதை பார்த்தாலும் பயம் தான், இந்த ஜூஸ்ல வேற பெருசா ஜீரோன்னு போட்டிருக்கல, அதனால தான் இது வரைக்கும் இதை குடிச்சதே இல்லைன்ற மாதிரி சொல்லும் போது, ஓ உனக்கு இந்த பிரச்சனை வேற இருக்கான்ற மாதிரி இவனுக்கு இப்பதான் இதுவே தெரிய வருது, அதனாலதான் இன்னைக்கு பாம்ப்ளெட்ல 10% பதிலா 1% பிரிண்ட் பண்ணி வச்சான்ற மாதிரி இப்போதான் கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எதுக்காக என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது பிடிச்சி தள்ளி விட்டு போனேன்ற மாதிரி கேட்கும் போது, எல்லாம் நீ போட்டிருந்த கண்ணாடியால தான், அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதான் அன்னைக்கு பிடிச்சி உன்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டேன்ற மாதிரி சொல்லும் போது இவன் அதை கேட்ட உடனே, அதனாலதானா நான் கூட எங்க நான் ரொம்ப கேவலமா இருக்கேன் போல, அதனாலதான் உனக்கு என்ன பிடிக்காம தள்ளி விட்டு போனியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்ல, நான் எப்ப சொன்னேன் எனக்கு உன்ன பிடிக்காதுன்ட்டு, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கா. கேட்கும் போது ரெண்டு பேருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. அப்படியே சிரிச்சு பேசிட்டே இருக்கும் போது ஹீரோ உடனே அவளை பயமுறுத்தணும்ன்றதுக்காண்டி அந்த ஜூஸ் பாட்டிலோட ரெண்டு மூடியும் எடுத்து இவன் கண்ணில் வச்சுக்கிட்டு, இப்ப பாரு உனக்கு பயமா இருக்கா பயமா இருக்கான்ற மாதிரி அவளை பயமுறுத்திட்டு இருக்கான். பட் இவளுக்கு பெருசா இப்போதைக்கு பயம் இல்ல போல, ஏன்னா ஹீரோ கூட இருக்கிறதுனால அவ ரொம்ப கொஞ்சம் சேஃபா தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதனாலயே எனக்கு இப்ப பயம் எல்லாம் போயிருச்சுன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதோட இந்த ட்ராமா இங்க ஒரு ஹாப்பி எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நிறைய பேரோட ஃபேவரட்டா இருப்பாங்க. ஸோ அப்படி யாருக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்குமோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. எனக்கா நீங்க எப்ப பார்த்தாலும் இப்பெல்லாம் மினி ட்ராமாஸே போட்டுட்டு இருக்கீங்களே, வேற ட்ராமா எதுவும் போட மாட்டீங்களான்னு கேட்கறவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு தரமான ட்ராமா உங்களுக்கு வரும். அது கொஞ்சம் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு, ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா சீக்கிரமாவே நான் அதை அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி இது போல இன்னும் கொஞ்சம் மினி ட்ராமாஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் தான் இதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கும். ஆனா அது எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே பாருங்க. அடுத்து வேற ஒரு நல்ல ட்ராமாவோட வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.